அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கறது பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து மிக முக்கியமான நூறு வினாவிடைகளை குறிப்பு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள புதிய தமிழ் புத்தகங்களில் உள்ள வினாவிடைகளை பகுதி அறுபதுலேருந்து பார்க்கலாம் ஏற்கனவே நாம் பொதுத்தமிழ் பகுதியிலிருந்து நூறு நூறு வினாவிடைகளாக பகுதி ஐம்பத்தி ஒன்பது வரை பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்ட அது தேவையானவங்க பார்த்துக்கோங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சுனில் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் நல்லோர் விரிச்சி கேட்டல் நனந்தலை உலகம் வலி நேமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமிர்ந்த மாறல் போல பாடியுமில் பனிக்கடல் பருகி வளன் ஏற்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழுலி பெரும் பொழிந்த சிறுப்புன் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசையின வண்டு நெல்லோடு நாளி கொண்ட நருவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கை கொடுத்து பெருமுது பெண்டிர் விரிச்சி நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமர நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையில் கையை கொடுங்கோர் கோவலர் பின் நின்ற உய்தர இன்னே வருகவர் தாயே என்பாள் நன்னார் நன்மொழி கேட்டான் நன்னர் நன்மொழி கேட்டனம் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் வந்து முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்புதனார் நல்லோர் விரிச்சி கேட்டல் நனந்தலை உலகம் வலையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை செல நிமிர்ந்த மால் போல பாடு இமிழ் பனிக்கடல் பருகி வளன் நேர்பு கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழுலி பெரும்பயல் பொழிந்த சிறுப்புண் மாலை அருங்கடி மூதூர் மருங்கில் போகி யாழிசை இன வண்டு நெல்லோடு நாளி கொண்டு நறுவி முல்லை அரும்பு அவில் அலறி தூவி கொடுத்து பெருமுது பெண்டிர் விரிச்சு நிற்ப சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கையை கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயை என்பாள் நன்னார் நன்னர் நன்மொழி கேட்டனம் இந்த பாடல் வந்து முல்லை பாட்டு நூல்ல இடம்பெற்றுள்ள ஆசிரியர் நப்புதனார் ஏன் வந்து முழுமையாக அந்த பாடலை தந்திருக்கங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ ரீசண்டாக இப்போ ஜனவரி அண்டு ரீசெண்ட்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் பாடல் வரி அதாவது முதல் வரியை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடத்து முல்லைப்பாடு இருக்கிற முதல் வரியை கொடுத்துட்டு இதனுடைய கடைசி வரி இந்த பாடலின் கடைசி வரி என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதே போல் இதுக்கு முன்னே ஸ்டாட்டஸ்டிக்ஸ் எக்ஸாமில் நடந்த எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்டிருக்காங்க முதல் வரி ரெண்டு வரி கொடுத்துட்டு இதனுடைய அது அடுத்து கண்டினியூவான வரி எது அப்படின்னு கூட கேட்குறாங்க ஸோ டிஎன்பிசி தன்னுடைய பேட்டனை மாற்றிட்டே இருக்காங்க என்ன இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா பசு பாட்டினுடைய முதல் தொடக்க கொடுத்துட்டு இது எந்த நூலில் இருக்குது எந்த ஆசிரியர் கேட்டிருந்தாங்க அதுக்கடுத்து இடையில கடைசியில் கொடுத்துட்டு கடைசியில் இருக்கிற பாடல் வரையை கொடுத்துட்டு முதல்ல இருக்கிற பேர் நூலை கேட்டிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கடைசியாக முதல் மூன்று வரிகளை கொடுத்துட்டு அதாவது ரெண்டு வரிகளை கொடுத்துட்டு இதில் இடையில் வரக்கூடியதும் அதே போல் இதனுடைய கடைசி வரி என்னன்னு கேட்குறாங்க தான் பாடலை வந்து முழுமையாக கொடுத்துருக்கு நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க அடுத்த கேள்வி சொற்பொருள் நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம் நனந்தலை உலகம் என்பதன் பொருள் அகன்ற உலகம் நேமி என்பதன் பொருள் வலம்புரி சங்கு நேமினா வலம்புரி சங்கு கோடு என்பதன் பொருள் மலை கொடுஞ்செலவு என்பதன் பொருள் விரைவாக செல்லுதல் நறுவி என்பதன் பொருள் நறுமணமுடைய மலர்கள் தூவி என்பதன் பொருள் தூவி விரிச்சி என்பதன் பொருள் நற்சொல் விரிச்சினா நற்சொல் சுவல் என்பதன் பொருள் தோல் சுவல்னா எதை குறிக்கினா தோலை குறிக்கும் அடுத்தது குறிப்பு மூதூர் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை உருதுயர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை மூதூரை பிரித்தியெழுந்தால் முதுமை கூற்றல் ஊர்னு பிரியும் இது மூதூர் இது பண்புத்தொகையின் பெரிய உருதுயர் உற்ற துயர் துயர் உருகின்ற துயர்னு சொல்லிட்டு மூணு முக்காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் வினைத்தொகை கை தொழுது கையால் தொழுது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு இங்கே மறைந்து வந்துள்ளது அப்போ கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை சால தவ நனி களி அப்படின்னு தடை அப்படின்னு வந்தாவே அது என்ன உரிச்சொல் தொடர் தடக்கை என்பதை இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர் அடுத்தது பகுப்பத உறுப்பிலக்கணம் பொறித்த இது எப்படி பகுப்பத உறுப்பினம் பிரிப்பாங்கன்னா பொறி குட்டல் இத்து குட்டல் இத்து உட்டல் அ பொரி பகுதி இத் சந்தி இத் இறந்த கால இடநிலை ஆ பெயரச்ச விகுதி விருச்சினா என்ன ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லால் கூர்ந்து கேட்பர் அவர்கள் நல்ல சொல்லை கூறின் தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்றும் கொள்வர் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதான ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்க முன்ன ஜோசியம் கேட்குறன்றது ஜாதகம் பார்த்து இது இது நல்லா நடக்குமா அப்படின்னு கூட வந்து கேட்குறாங்க இல்லை வந்து சாமியடி முன்ன போயிட்டு வந்து கேட்குறாங்க இது அன்றைய காலத்திலேருந்தே இப் தற்போது வரை நடைமுறையில் தான் இருக்குது அது இது எல்லாமே சரின்னு நாம் சொல்லிட முடியாது அன்றைய காலகட்டத்தில் அது சரியாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து எந்த ஒரு செயலையும் செய்யும்போது அது சரியானதாக இருந்து பார்க்கணும் ஏன்னா ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமா முடியாதா என ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவான ஊர் பக்கத்தில் போய் தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை அதாவது அந்த இடத்துல வந்து தெய்வத்து பக்கத்தில் யாரென்னா ஒரு அந்த மூத்தவங்க இல்லை வந்து பெரியவங்க வந்து இருப்பாங்க அவங்க கிட்ட கேட்பாங்க அந்த சொல்லை வந்து நல்ல சொல்ல சொன்னால் தம் செயல் நன்மையில் முடியும்ட்டும் தீய மொழியை கூறின்னு அது தீராய் முடியும்னு சொல்லிட்டு அந்த அந்த காலகட்டத்தில் அதை பழகிட்டு இருந்தாங்க இப்போவும் அதை சில பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அது எல்லாத்துக்கும் சரியானதாக இருக்குமான்னு சொல்ல முடியாது அடுத்த கேள்வி முல்லை வந்து காடும் காடும் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடியது முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய முல்லையின் பொழுது பார்த்தீங்கன்னா பெரும்பொழுது வந்து கார்காலம் ஆவணி புரட்டாசி முல்லையினுடைய பெரும்பொழுது கார்காலம் ஆவணி புரட்டாசி சிறுபொழுது மாலை முல்லையினுடைய சிறுபொழுது மாலை அடுத்து முல்லை நிலத்தின் கருப்பொருள் முல்லை நிலத்தை பொறுத்தவரையும் நீர் வந்து குறிஞ்சுனை காட்டாறு இருக்கு முல்லை நிலத்தினுடைய மரம் கொன்றை காயா குருந்தம் முல்லைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையான மரங்கள் இருக்கு முல்லைனாவே மூணு வகை மரம் உங்களுக்கு ஞாபகரணம் ஒன்று கொன்றை ரெண்டு காயா மூணு குருந்தம் அடுத்து முல்லையினுடைய பூ அதே போல் முல்லைக்கு மூன்று வகையான பூ இருக்கு முல்லைக்கு மரம் மூன்று இருக்கு கொன்றை காயா குருந்தம் முல்லையினுடைய பூ மூன்று இருக்கு முல்லை பிடவும் தோன்றிப்பூ முல்லையினுடைய பூ முல்லை பிடவும் தோன்றிப்பூ உரிப்பொருள் உரிப்பொருள் பார்த்தீங்கன்னா முல்லை நிலத்துக்கான உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அதாவது காத்திருத்தல் சொல்லுவாங்க முல்லை நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவிக்காக சாரி தலைவி தலைவனுக்காக காத்திருப்பாங்க அதான் உரிப்பொருளாக கொடுத்துருக்காங்க முல்லை நிலத்துக்கான உரிப்பொருள் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் அடுத்தது முல்லைப்பாட்டு நூல் ஆசிரியை பற்றி நூலை பற்றி பார்க்கலாம் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகினர் மகனார் நப்புதனார் க முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகன் நப்பூதனார் முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூற்றி மூணு அடிகளை உடையது ஒன்றுலேருந்து பதினேழு அடிகள்லேருந்து நமக்கு பாடப்பகுதியாக பாட கொடுக்கப்பட்டுள்ளது இப்போ மேலே பார்த்தங்கள்ல அந்த பாடல் தான் முல்லைப்பாட்டு ஆசிரியர் பாவல் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இந்த கொஸ்டின் ஏற்கனவே ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க குரூப் போர் லெவலில் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது நூற்றி மூணு அடிகளை உடையது இப்போ முல்லைப்பாட்டின் ஆசிரியர் காவேரி பூம்பட்டினத்து பொன்வணிகன மகன் அப்போதுனால் பத் முல்லைப்பாட்டு பத்து பாட்டு நூல்களில் ஒன்று நூற்றி மூணு அடிகளை உடையது நான் இதில் ஒன்றுலேருந்து பதினேழு அடிகள் தான் பாடப்பகுதியை இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் பாவல் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுனா முல்லைப்பாட்டு அடுத்த கேள்வி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எதுன என்னன்னு பார்த்தீங்கன்னா புயலிலே ஒரு தோணி புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம் புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம் பா சிங்காரத்தின் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை எழுதியவர் பா சிங்காரம் பா சிங்காரம் அவர்களின் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இயற்கை எழுதினார் புயலிலே ஒரு தோனி புதினம் பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது அச்சூழலில் இந்தோனேஷியா சாரி மலேசியா இந்தோனேஷியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை புதினம்தான் புயலிலே ஒரு தோனி புதினம் புயலிலே ஒரு தோனி என்னும் புதினத்தில் உள்ள கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமா தரப்பட்டுள்ளது புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தில் உள்ள கடற்கூத்து என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது அடுத்து பா சிங்காரத்தை பற்றி பார்க்கலாம் பா சிங்காரம் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியை சேர்ந்தவர் சிங்காரனே வந்து ஸ்டார்ட் ஆகுது அவர் பேர்ல அப்போது ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரனாவே சிவகங்கை டிஸ்ட்ரிக்கு சிங்கம் புனரியை சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேஷியா போயிட்டார் மீண்டும் இந்தியா வந்து தினத்ததி தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார் எந்த நாளிதழு தினத்தந்தி தினத்தந்தி தான் அவர் பணியாற்றியிருக்கார் ஏழரை லட்சம் அதாவது ஏழரை லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார் இப்போ பா சிங்காரத்தை பற்றி சொல்லணும்னா சிவகங்கை மாவட்டம் சிங்கப்புனுரியைச் சேர்ந்தவர் வேலைக்காக இந்தோனேசியா சென்றவர் மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் எந்த நாளிதழ் டெய்லி தந்தி அதாவது தினத்தந்தி நாளிதழ் தான் பணியாற்றினார் ஏழரை லட்சம் ரூபாய் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியாக வழங்கினார் பல் பழ பழவின் பயங்கேழு கொல்லி என்னும் பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அகனானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது பெற்றுள்ளது பல்பழ பழவின் பயங்கேழு கொல்லி இந்த பல் என்பது நம் உடலுக்குள்ள இருக்குது அது குறிப்பாக அதை இன்னும் சொன்னால் அகம் அகத்துக்குள்ளே இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லலாம் அகனானூறு அப்போ ஷார்ட்டை ஞாபகம்ச்சின்னா பல் எங்கே இருக்குது உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ பல் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குள்ளே இருக்கும் போது அது அகத்தை குறிக்கக்கூடியது அப்போ அந்த அகம் வந்து பார்த்திங்கன்னா அகனானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது ஞாபகிக்கிறதுக்காக பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வி கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் இன்னும் சொன்னால் பல் பல பலவின் பயங்கிலு கொல்லி அப்போ கொல்லிமலையை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அகனானூறு கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் வந்து நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அமைந்துள்ள நூல் வந்து அகனானூறு கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது தமிழ் குடிகள் மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேசிய நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறார்கள் தமிழ்குடிகள் மலேசிய சிங்கப்பூர் இந்தோனேசிய நாடுகளில் நெடுங்காலமாக வாழ்ந்து வருகிறார்கள் பா சிங்காரம் இந்தோனேசியாவில் மெப்பின் நகரில் இருந்தபோது இரண்டாம் உலக போர் நிகழ்ந்தது பாசிங்காரம் இந்தோனேஷியாவில் இருக்கிறாரு அதிலும் குறிப்பாக மெப்பின் நகரில் இருந்தபோது தான் இரண்டாம் உலக போர் ஏற்பட்டது இரண்டாம் போர்னாவே நமக்கு ஞாபகம்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு இரண்டாம் உலக போர் முதல் உலக போர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இப்போ யார் யாருக்கிடையே வந்து போர் நடந்துகிட்டு இருக்குது குறிப்பாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையே போர் நடந்திருக்கு இதுலேருந்து இந்த ரஷ்யா உக்ரைன் தொடர்பான ஒரு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கம்பல்சரி குரூப் டூவில் வந்து இடம்பெற்றிருக்கும் அதனால் தெளிவாக பார்த்துக்காங்க அதனுடைய அப்டேட்டை அடுத்த கல்வி கப்பித்தான் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமை மாலுமி கப்பித்தான் என்பதன் பொருள் என்ன தலைமை மாலுமி அல்லது கேப்டன்னு சொல்லலாம் தொங்கான் என்பதன் பொருள் தொங்கான் என்பதன் பொருள் கப்பலை குறிக்கும் தொங்கான்ன்ன கப்பலை குறிக்கும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை வந்து டூ தௌசண்ட் அதாவது இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது இரண்டாயிரம் ஆண்டில் தொடங்கியது உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது கேள்வி நல்லா தெளிவாக பார்த்துக்காங்க உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு மையம் அப்போ அது புதுடெல்லியில் தான் அமைச்சிருக்காங்க அடுத்த கேள்வி உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம் எந்த ஆண்டிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டிருக்காங்க உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு ஆய்வு மையம் டெல்லியில் இருக்கிற மண்டல சிறப்பு ஆய்வு மையம் புயல்களுக்கு வந்து எந்த ஆண்டிலிருந்து அறுபத்தி நாலு பேர்களை பட்டியலிட்டுள்ளது ரெண்டாயிரத்தி நாலு செப்டம்பர் மாதத்திலிருந்து வந்து பட்டியலிட்ருக்காங்க அடுத்த கேள்வி சார்க் அமைப்பில் இருக்கும் வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள்தான் புயல்களுக்கு பெயர்களை வைக்கின்றன இந்தியா கொடுத்துள்ள இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட புயல் பெயர்கள் என்னென்னு பார்த்திங்கனா இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட புயல் பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் பிஜ் ஜெல்னால் நான்கு பாதங்கள்னு சொல்லலாம் கடைசியா வந்து லெகர் அலையை குறிக்கக்கூடிய வார்த்தையில் லெகர் என்ற வார்த்தையில் இந்தியா தந்திருக்கு அப்போ இந்தியா ஏற்கனவே கொடுத்து பயன்படுத்திய புயல் பெயர்கள் அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல்லு ஜெல்னா நான்கு பாதங்கள்னு குறிக்கும் கடைசியாக லெகர் லெகர் என்றது அலையை குறிக்கக்கூடியது இந்த பெயர்களை தான் ஏற்கனவே இந்தியா வந்து கொடுத்துருக்கு அடுத்து இந்தியா கொடுத்து இன்னும் வரவுள்ள புயல் பெயர்கள் மேக் சாகர் வாயு இந்தியா கொடுத்து இன்னும் வரவுள்ள புயல் பெயர்கள் மேக் சாகர் வாயு வங்கக் கடலில் உருவான புயலுக்கு கஜா என்ற பெயர் வைத்த நாடு எது வங்க கடலில் உருவான புயலுக்கு ஜ கஜா என்று பெயர் வைத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கை நாட்டுக்கு இலங்கை நாட்டில் இலங்கை நாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கஜா என்ற புயலுக்கு பெயர் வைத்தது வங்கக்கடலில் உருவான புயலுக்கு பேயிட்டி என பெயர் வைத்த நாடு எது தாய்லாந்து வங்கக்கடலில் உருவான புயலுக்கு பேய்ட்டி என பெயர் வைத்த நாடு தாய்லாந்து இடம்புரி வயல்கள் சாரி இடம்புரி புயல்கள்னா என்ன இடம்புரி புயல்கள் என்பது வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களை இடம்புரி புயல்கள்னு சொல்லுவாங்க அப்போ இடம்புரி புயல்கள் எங்கெல்லாம் தாக்குனா வங்கக்கடல் வீசும் புயலும் அமெரிக்கா ஜப்பான் சீனாவை தாக்கும் புயல்கள் தான் வந்து இடம்புரி புயல்கள் வலம்புரி புயல்கள்னால் என்ன இது வந்து ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை அவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம்புரி புயல்கள் எந்த பகுதியை தாக்குன்னா ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கரை அவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் கொரியாலிசிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் யார் கஸ்பாட் குஸ்டாவ் கொரியாலிசிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் கஸ்பார்ட் குஸ்டவ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுனர் கொரியாலிசிஸ் விளைவை கண்டுபிடித்தவர் கஸ்பர்ட் குஸ்டவ் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கணித வல்லுனர் இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் இடம்புரி புயலும் வளம்புரி புயலும் பார்த்தீங்கன்னா மேட்டிலிருந்து மேட்டு பகுதியிலிருந்து தாழ்வான நிலத்துக்கு எப்படி பாயும் தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமான இடத்திலிருந்து குறைவான இடத்திற்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்களில் சுழல்களில் மாறும் புவி தன் அச்சில் வந்து கே மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகளில் மாறும் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றின் வலப்புறமாக திருப்பும் நிலநடுக்கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வலப்புறமாகவும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாகவும் திருப்பும் இந்த காற்றின் வேகத்தினால் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் இதுதான் இடம்புரிப்புகளும் புயலும் சொல்லலாம் பறவை மீன் அவுலியா மீன் என்பது மீனின் வகைகள் பற பறவை மீன் அவுலியா மீன் என்பது மீனின் வகைகள் பிளவான் என்பது எந்த நாட்டில் உள்ளது பிளவான் என்பது இந்தோனேசிய நாட்டில் உள்ளது பிளவான் என்பது இந்தோனேசிய நாட்டில் உள்ளது அடுத்தது இலக்கணம் தொகைநிலை தொடர்னா என்ன தொகைநிலை தொடரை பற்றி நம்ம பார்க்கலாம் சொற்கள் பல தொடர்ந்து என்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொற்றொடர் அல்லது தொடர் எனப்படும் எடுத்துக்காட்டு நீர் பருகினான் வெண்சங்கு ஊதினான் அடுத்து தொகை நிலை தொடர்னா என்ன தொகைநிலை தொடர் என்பது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் போது தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பயன் வினை பண்பு ஆகியவற்றின் உருபுகளோ தொக்கி மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்பது தான் வந்து தொகைநிலை தொடர்னு சொல்லுவாங்க தொகைநிலை தொடர்னா ஒரு பெயர் சொல்லோடு ஒரு பெயர் சொல்லோடு ஒரு வினைச்சொல் ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு தின்றான் இதில் கரும்பு என்பது பெயர் சொல்லையும் தின்றான் என்பது வினைச்சொல்லையும் குறிக்கும் இதற்கிடையில் தொ வேற்றுமை உருவுகளோ வினை பயன் முதலீட்டின் உருவுகளோ தொக்கினா மறைந்து மறைந்து இரண்டு மேற்பட்ட சொற்கள் ஒரே சொல் போல் நிற்பதுதான் வந்து தொகைநிலை தொடர் எனப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படம்னு பாத்தீங்கன்னா எட்டு வகைப்படுங்க சரி தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொகை ஆறு தொகைனா தொகை வந்து ஆறு வகைப்படும் தொகா வந்து ஒன்பது வகைப்படுங்க அப்போ தொகைநிலை தொடர் வந்து ஆறு வகைப்படும் அந்த ஆறு என்னன்னு பார்க்கலாம் ஒன்று வேற்றுமை தொகை ரெண்டு வினைத்தொகை மூணு பண்புத்தொகை நாலு ஊமைத்தொகை ஐந்து தொகை ஆறு அன்சாரி மொழி அன்மொழி தொகை அப்படின்ட்டு தொகை நிலை தொடர்ல ஆறு வகைகளா பிரிக்கிறாங்க முதல்ல நாம வேற்றுமை தொகைனா என்னன்னு பார்க்கலாம் ஒரு தொடரில் வேற்றுமை உறவுகள் ஹை ஆல் கு இன் அது கண் ஆகியவற்றுள் ஒன்று மறைந்து வந்து பொருள் தருவதுதான் வேற்றுமை உறுப்பு வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு மதுரை சென்றார் அடுத்து உருபும் பயனும் உடன் தொகைனா என்ன ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் பயணம் சேர்ந்து மறைந்து வருவதுதான் உருவம் பயணம் உடன்தொகை தொகை எடுத்துக்காட்டு தேர்ப்பாகன் தேரை உடைய பாகன் வந்திருக்குன்னு ஆனால் தேர்ப்பாகன் வந்திருக்கு தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன நான்காம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன் தொகை தமிழ் தொண்டு என்பதன் இலக்கண குறிப்பு நான்காம் வேற்றுமை உருவம் பயணம் உடன்தொகை தொகை தமிழுக்கு தொண்டுன்னு வந்திருக்கணும் ஆனால் அதை முழுமையாக முழுமைப்படாமல் தமிழ் தொண்டுன்னு வந்துள்ளது வினை தொகைனா என்ன காலம் காட்டும் இடைநிலையும் பேரட்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது தான் இது வந்து வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க இது காலம் கறந்த பேரட்சம் என்றும் அழைப்பார் வினைத்தொகை என்பது என்ன காலம் காட்டும் இடைநிலையும் பேரட்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதி வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நிற்பது காலம் கறந்த பெயரச்சன் சொல்லுவாங்க இதை வினைத்தொகை ஃபார் எக்ஸாம்பிள் வீசு தென்றல் இதில் வீசு என்பது வினைப்பகுதியை தொடர்ந்து வந்துள்ளது அதுக்கோட ஒரு சொல் அதாவது ஒரு பெயரை கொண்டு ஒரு பெயர் வந்திருந்தால் அது வினைத்தொகை அப்போ வீசு தென்றல் கொள் கலிறு என்பது வினைத்தொகை இது முக்காலத்தை உணர்த்தக்கூடியதாக இருக்கும் வினைப்பகுதியும் அடுத்து பெயர் அமைந்த சொற்றொடர்களை அமைவது வினைத்தொகை வினைப்பகுதியும் அடுத்து பெயர் அதன் சுற் அமைந்த சொற்றொடர்களை அமைவது வினைத்தொகை அடுத்த கேள்வி பண்புத்தொகை என்பது என்ன நிறம் வடிவம் சுவை அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆணை என்னும் பண்பு உறுப்புகளும் மறைந்து வருவதுதான் பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை எடுத்துக்காட்டு செங்காந்தல் செம்மை குட்டல் காந்தல்னு பிரிக்கலாம் செம்மையாகிய காந்தல்னு வந்திருக்குன்னா ஆனால் செங்காதல்னு சொல்லுது வட்டத்தொட்டி வட்டமான தொட்டின்னு சொல்லியிருக்குன்னு ஆனால் வட்டத்தொட்டின்னு உள்ளது வந்துள்ளது இன்மொழி இனிமையான மொழின்னு வந்து வந்திருக்கணும் ஸோ இது எல்லாமே பண்புத்தொகை தான் அடுத்தது இரு பெயரட்டு என்ன சிறப்பு பெயர் முன்னாடியும் பொது பெயர் வந்து பின்னாடியும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்புறுப்பு தொக்கி வருவது தொக்கினா மறைந்து வருவது அதுதான் வந்து இருபேரட்டு பண்புத்தொகை எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் சாறை பாம்பு இது ரெண்டு வார்த்தையும் கவனிங்களா மார்கழி திங்கள் இதில் மார்கழி என்பது சிறப்பு பெயர் திங்கள் என்பது பொது சாறை என்பது சிறப்பு பெயர் பாம்பு என்பது பொது அப்போது மார்கழி திங்கள் சாறை பாம்பு என்பது பார்த்திங்கன்னா ஒரு ச இருபெயரட்டு பண்புத்தொகை அடுத்த கேள்வி தொகைனா என்ன ஓமைக்கும் பொருளுக்கும் அதாவது ஊமயத்துக்கு இடையில் ஊம உருபு மறைந்து வருவது தான் தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு மலர் கை மலர் போன்ற கையின்னு சொல்லியிருப்பாங்க இதில் மலர் என்பது ஊமை கை என்பது வந்து ஊமயம் இதற்கு இடையில் போன்ற என்னும் ஊம உருபு மறைந்து வந்துள்ளது இது தொகை எனப்படும் உம்மை தொகைனா என்ன இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் எனும் இடைச்சொல் மறைந்து வருவது தான் உம்மை தொகை எண்ணல் என்னல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என்னும் நான்கு அளவை பெயர்களை தொடர்ந்து வரும் உம்மை தொகை என்பது இரு சொற்களுக்கு இடையில் இறுதி எனும் உம் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது தொகை எனப்படும் தொகை என்னல் எடுத்தல் முகத்தல் எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் என் நான்கு அளவை பெயர்களை தொடர்ந்து வரும் கேள்வி எக்ஸாம் வச்சும் கேட்கலாம் எக்ஸாம்பிள் வச்சும் கேட்கலாம் அல்லது இந்த தீரியை கொடுத்துட்டு இது என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்பாங்க அப்போ எண்ணல் எடுத்தல் முகத்தல் நீட்டல் எனும் நான்கு அளவு பெயர்களை தொடர்ந்து வருவது தொகை எனப்படும் அடுத்துக்காட்டு அண்ணன் தம்பி தாயும் செய்யும் அதை முழுமையாக சொல்லணும் அண்ணனும் தம்பியும் தாயும் செய்யும் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் வராமல் உம் என்பது மறைந்து வந்திருந்தால் அது அது தொகை அடுத்தது அன்மொழி தொகை அன்மொழி தொகைனா என்ன வேற்றுமை வினை ஊமை உம்மை ஆகிய தொகைநிலைத் தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்தேன் என்று பொருள் தருவதுதான் அன்மொழி தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இப்படியே வந்து புத்தகத்தில் இருக்கிற கேள்வியே கேட்டு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் கேட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சிவப்பு சட்டை பேசினார் முறுக்கு மீசை வந்தார் இது என்ன இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை அடுத்தது உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம் உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம் பாரதியின் இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நயங்கள் எது யாவைன்னு பார்த்தீங்கன்னா முரணையும் ஏபையும் குறிப்பிடுகிறது முரணையும் ஏபையும் குறிப்பிடுகிறது செய்தி ஒன்று மற்றும் செய்தி ரெண்டு செய்தி மூணு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தாம் நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் செய்தி ரெண்டு காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் வகிக்கிறது செய்தி மூணு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் கேள்வி நல்லா புரிஞ்சுக்காங்க செய்தி ஒன்றுல வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினஞ்சாம் தேதி உலக காற்று நாளாக கொண்டாடுறாங்க ஆமாம் அப்போ உலக நாள் ஜூன் பதினைந்து அது சரி ரெண்டாவது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் இரண்டாம் இடம் வைக்கணுன்னு சொல்லியிருக்காங்க கிடையாது தமிழகம் காற்றாலை உற்பத்தியில் இந்திய அளவில் முதல் இடத்துலேயும் அதே காற்றாலை உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் ஐந்தாவது இடத்துலையும் உள்ளது செய்தி மூணு காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் அப்போது கேள்வியை நல்லா தெளிவாக பார்க்கணும் இந்த மாதிரி கூற்று காரணங்களை கேட்கும்போது அந்த கூற்றுல ஏதான ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸை கூட இருக்கா அதனால் தெளிவாக பார்த்துக்கோங்க அப்போ இதில் சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா செய்து ஒன்று மற்றும் மூணு சரி ரெண்டு தவறு அடுத்த கேள்வி இமிழ் பனிக்கடல் பருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அரசு அறிவியல் அறிவியல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் குளிர்ச்சி அடைதல் இமிழ் பனிக்கடல் பெருகி பாடியிமிழ் பனிக்கடல் பெருகி என்னும் முல்லைப்பாட்டு அடி உணர்த்தும் அரை அறிவியல் செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் குறித்த கடல் நீர் குளிர்ச்சி அடைதல் பெரிய மீசை சிரித்தார் என வண்ண சொல்லுக்கான தொகை வந்து அன்மொழி தொகை கொண்டல்னா கிழக்கு கோடைனா மேற்கு வாடைனா வடக்கு தென்றல்னா தெற்கில் வீசு காற்று கொண்டல் வந்து கிழக்கில் வீசு காற்று கோடை வந்து மேற்கில் வீசு காற்று வாடை என்பது வடக்கில் வீசு காற்று தென்றல் என்பது தெற்கில் வீசும் காற்று அடுத்த கேள்வி கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலோன்னு மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல இந்த பாடல் வந்து எல்லாருக்குமே தெளிவாக தெரிஞ்சிருப்போம் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை வண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மன்றமே மிக ஒரு சிறந்த ஒரு பாடல் தான் கவிஞர் கண்ணதாசன் வந்து இந்த பாடலை பாடியிருப்பார் அடுத்த கேள்வி பூ உண்டு ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர்கள் ஆலமலர் பலாமலர் அப்போ பூவாக இருக்கும் ஆனால் வந்து அது பார்க்கறது அரிது அப்படி அந்த மலர் என்ன மலர்னால் ரெண்டு மலர் இருக்குது ஒன்று ஆலமலரையும் பலாமலரையும் குறிக்கும் மலர் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அது என்று மலர் உண்டு பெயர் உண்டு ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இல்லாத நிலையில் இருக்கும் மலர்கள் சுள்ளி மலர் பாங்கர் மலர் மலரும் உண்டு பெயரும் உண்டு ஆனால் இதுதான் அறிய முடியாத மலர்னால் சுள்ளி மலர் பாங்கர் மலர் அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள் அத்தி ஆலம் கொழுஞ்சி பலா அத்தி ஆலம் கொழுஞ்சி பலா அடுத்தது அப்துல் ரஹமான் பாடிய ஒரு கவிதையை பார்க்கலாம் அந்த இடம் காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூல ஊற்றே நீதான் பொய்கையிடம் போனால் குளிர்ந்து போகிறாய் பூக்களை தொட்டால் நறுமணத்தோடு வருகிறாய் புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய் எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய் மரங்களின் ஊமை நாவுகள் உன்னிடம் மட்டுமே பேசுகின்றன கடல் அலைகள் உன்னோடு மட்டுமே குதித்து கும்மாளமிடுகின்றன வயலின் பச்சை பயிர்கள் நீ வந்தால் மட்டுமே ஆனந்த நடனம் ஆடுகின்றன நீ என்ன குதூகலமா கொண்டாட்டமா கோலாகலமா நெடுநாட்களாகவே எனக்கு ஒரு சந்தேகம் விளக்குகளிலிருந்து பறிக்கும் சுடர்களை பூக்களிலிருந்து திருடும் நறுமணத்தை வீணையிலிருந்து சு கவர்ந்த இசையை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறோம் எங்கே கொண்டு போய் ஒழித்து வைக்கிறாய் இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா பாடந்த அப்துல் ரஹ்மான் பாடியிருப்பார் அடுத்த கேள்வி பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டவை கொண்டு மலரில் சில எளிய எளியவை ஆகின்றன அவையான நெருஞ்சி எருக்கு பூளை குறியி பூளை வேலை உமத்தம் கல்லை கல்லி முருங்கை இழுப்பை பூக்கள் இனிப்பானவை கரடிகள் மரத்தின் மீதேறி அவற்றை பறித்து உண்ணும் பாதிரிப்பு குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுமா இழுப்பை பூக்கள் எப்படி இருக்குன்னா இனிப்பானதா இருக்கும் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இது மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க மூங்கில் பூவில் மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும் இது மூங்கில் அரிசி எனப்படும் மூங்கில் அரிசின்னு சொல்லலாம் ஸ்டோம் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ்ச்சொல் புயல் டொராண்டோனா சூறாவளி டெம்பஸ்னா பெருங்காற்று லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று சி பிரீஸ்னா கடல் காற்று சி பிரீஸ்னா கடல் காற்று வின்ஸ் வயல்வின்னா சுழல் காற்று குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார் குயில் பாட்டு நூலின் ஆசிரியர் பாரதியார் அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் சா முகமது அலி அதோ அந்த பறவை போல என்னும் நூலின் ஆசிரியர் சா முகமது அலி உலகின் மிக சிறிய தவளை என்னும் நூலின் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் உலகின் மிக சிறிய தவளை என்னும் நூலிலிருந்து எஸ் ராமகிருஷ்ணன் முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர் முன்பின் அறியாத வந்தவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் திருவள்ளுவர் இல்லறவியலில் விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தை அமைத்திருக்கிறார் விருந்தோம்பல் எவ்வளோ முக்கியம் என்பதை திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா இல்லறவையெல்லாம் விருந்தோம்பல் பற்றி ஒரு அதிகாரத்தை வலியுறுத்தி இருக்கிறார் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்கிறார் திருவள்ளுவர் இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டே என்றவர் யார் திருவள்ளுவர் முகம் வேறுபடாமல் முகம் முகமலர்ச்சியும் விருந்து முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை மோப்ப குலையும் அனிச்சம் என்ற குரலில் எடுத்துரைக்கிறார் திருவள்ளுவர் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கோடலும் என்னை இழந்த எண்ணெய் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் ஆசிரியர் இளங்கோவடிகள் கோவலனை பிரிந்த வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்தியதாக குறிப்பிட்டதன் மூலம் விருந்தினரை போற்றி பேனல் பழந்தமிழர் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் பெற்றும் செல் கல்வியும் பெற்றும் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் கம்பராமாயணத்தில் குறிப்பிடுகிறார் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முக மலர்ச்சியை கலிங்கத்து பறனையில் ஜெயகொண்டார் உருவாக்கி ஊமையாக்கியுள்ளார் விருந்தினருக்கு உன் உணவிடுவோரின் முக மலர்ச்சி கலிங்கத்து பறையினால் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக ஜெயகொண்டார் வந்து இதை ஊமையாக்கி சொல்லியுள்ளார் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தற்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளையானவை யாவையே இந்த பாடல் கம்பராமாயண நூலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் தம்பர் விருந்தினரும் வறியவரும் உண்ண மென்மேலும் முகமலரும் மேலர் போல முகமலர்ச்சியோடு சொல்லக்கூடிய நூல்னாவே அது பரணி தான் ஆசிரியர் ஜெயகொண்ட ஆசிரியர் ஜெயங்கொண்டார் அடுத்தது தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பில் அடிப்படை அப்ப எதை சாப்பிட்டாலும் தனித்து சாப்பிடாம பிறருக்கு கொடுத்து சாப்பிடக்கூடிய மனப்பான்மையை கொண்டவங்க தமிழர்கள் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவைதாயினம் இனிதியனர் தமிழும் உண்டலும் இலரே உண்டால் அம்ம அதாவது இந்த உலகமே உண்ல சொன்னா ஸோ தனியா சாப்பிட மாட்டா அது அமிர்தமே ஆனாலும் அது மற்றவங்கள பகிர்ந்து கொள்ளவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் புறநானூற்று நூலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் கடலூல் மாய்ந்த இளம்பெருவழுதி உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இவையதாயும் இனிதி என தமியர் உண்டலும் இளரே எனும் பாடல இடம்பெற்றவர் என பாடலுடைய பாடியவர் கடலூர் மாய்ந்த இளம் பெருவழி நூல் வந்து புறநானொரு நூலில் இடம்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகள் கருதப்படுகிறது விருந்தோம்பல் என்பது பெண்களின் சிறந்த பண்புகள் ஒன்றாக கருதப்படுகிறது அல்லில் ஆயினும் விருந்து வரி ஓக்கம் அதாவது அல்னா இரவு இரவில் நடி இரவில் வந்து விருந்தினர் வந்ததா கூட அவங்களுக்கு விருந்து சமைத்து முகம் அழைச்ச தருவாங்கன்ற செய்தியை நற்றினையில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது பாடலில் இடம்பெற்றுள்ளது காலின் ஏழடி பின் சென்று அதாவது வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வந்துட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போகும்போது ஏழடி சென்று அவர்களை வழி அனுப்பி வைக்கும் பழக்கம் அன்றைய காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்ந்து வருகிறது காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது சரி காலின் ஏழடி பின் சென்று என்ற பாடல் பொருணராற்றுப் படையில் நூத்தி அறுபத்தி ஆறாவது பாடலில் இடம்பெற்றுள்ளது குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டோ இழல் இந்த பாடல் வந்து புறநானூறு நூலில் இடம்பெற்றுள்ளது குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பற்றன்றோ நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த பழைய வாளை அடகு வைத்து வைத்தான் தலைவன் இன்று விருந்தினர் வரும் முன் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோல் இன்றும் விருந்தினர் வந்ததால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்து விருந்தளித்தான் என்று குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு நெருணை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணையம் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூரில் வந்து இடம்பெற்றுள்ளது முன்னூத்தி முப்பத்தி மூணாவது பாடல்ல இளையன்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியினார் இளையன்குடி நாரநாயனாரின் இளையன்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியார் விருந்தளிக்க அவரிடம் தானியமில்லை எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்த பெருமை படைத்திறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியபுரான நூலில் இடம்பெற்றுள்ளது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்று குறிப்பிடும் நூல் சிறுபானாற்று படை நெய்தல் நிலத்தில் பானர்களை வரவேற்று அவர்களுக்கு குழல்மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் என்று குறிப்பிடும் நூல் சிறு பானாற்று படை பெரும்பானாற்று படைன்னு பார்த்தீங்கன்னா சாரி புறநராற்று படைன்னு பார்த்தீங்கன்னா காலின் ஏழடி சென்று குறிப்பிடுகிறது புறநராற்று படை வந்து காலின் ஏழடி பின் சென்று குறிக்கிறது இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறுபானாற்று படையில நெய்தல் நிலத்தவர் பானர்களை வரவேற்று பானர்களை வரவேற்று மீ குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்ற செய்தியை குறிப்பிட்ட நூல் நானூறு சாரி இப்போ சிறுபானாற்று படைங்க நெய்தியல் நிலத்தவர் பானர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறகும் கொடுத்தனர் என்ற குறிப்பிடும் நூல் எது சிறுபானாற்று படை அதே காலின் ஏழடி பின் சென்றது புறநராற்று படை இவையை இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதலீட்டில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடி என்ற கவிதையை சொன்னது அம்சப் பிரியா இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாற்றப்பட்ட கூடுதல் இட்லி நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல்சரடு அம்சப்பிரியா பிரியா வாயில் படைப்ப கடுவுனர் வறுவிற் உளிரோ பலர்ப்புகுவாயில் வாயில் அடைப்ப கடுவுனர் வறுவீர் உல உளிரோ அப்போ வாயில் பலர்ப்புகுவாயில் வாயில் அடைப்ப கடுவுனர் உளவிரோவ கடுண கடுவுனர் வறுவிர் உலரோ இந்த பாடல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கொன்றை வேந்தனில் ஔவையார் பாடியிருக்காங்க மருந்தே ஆனால் கூட அதை விருந்தினோர் உண்பக்கூடியனும் அப்படின்னு சொல்லிட்டு கொன்றை வேந்தனில் அவ்வையார் பாடியுள்ளார் மருந்தே ஆனும் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற கொன்றை வேந்தனில் வந்து ஔவையார் குறிப்பிட்டுள்ளார் வரகரிசி சோரும் வலுதுணங்காய் வாட்டும் முரமரவனே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகம் பெறும் இந்த பாடல் தனிப்பாடலில் இடம்பெற்றுள்ளது ஆசிரியர் ஒளவையார் வரகரிசி சோரை பற்றி தனிப்பாடலில் ஒளவையார் பாடியிருக்காங்க அடுத்தது நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வதற்காக கட்டப்பட்டன அப்போ யார் யாருடைய ஆட்சி காலத்தில் மிகுதியான வழி சத்திரங்கள் வந்து வழி செல்வதற்காக கட்டப்பட்டதுன்னா நாயக்கர் மற்றும் மராட்டியர் ஆட்சி காலத்தில் தான் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விரிந்த பகுதியும் வர வேண்டும் உண்பவரின் இடப்பகுதியும் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வடப்பகுதி வடப்பாக்கம் பார்த்தீங்கன்னா இலையின் விரிந்த பகுதி வர வேண்டும் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் சங்கம் வந்து அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வரும் சங்கம் அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் இட்டதோர் தாமரைப்பு இதழ் இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இன்னும் வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரியை குறிப்பிட்டவர் பாரதிதாசன் இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருத்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் இந்த பாடல்வர் இடம்பெற்ற நூல் பார சாரி பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இதோட பொது தமிழ் பகுதியிலிருந்து அதாவது பார்ட் சிக்ஸ்டி அறுபது கிட்டத்தட்ட ஒரு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கேள்வினா இதுவரை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கேள்வி வந்து நம்ம பார்த்துருக்குறோங்க இந்த ஆறாயிரம் கேள்வியுமே தெளிவாக பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையான பார்த்துக்காங்க இந்த வீடியோ பற்றி கமெண்ட் பாக்ஸில் எதனா கமெண்ட் பண்ணணும்னு நினச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்